Hi students, I am in the video le, class 10 social science kaana map orku da paakaporum India outline odude. First parunga the top le Karkoram range da inge first top le irukku. Na inge green color le eppome vanda range ketanga na indha mari or line draw pannittu eludunga. So appo da ungalukku clear ah puriyum. So idha first Karakoram range. Godwin Austin mountain illa K2 mountain kepanga rendume onnu da K2 Godwin Austin appdinu kekkranga. அது வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இப்படி இருக்கு. ஸோ அதான் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு கலரில் இப்படி தான் அதை ட்ரா பண்ணும். இது K2 காட்வின் ஆஸ்டின் கேட்டிருக்காங்க இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஹிமாலயா. ஹிமாலயா வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஹிமாலயா தான். கைலாஸ் ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஹிமாலயாவுக்கு கொஞ்சம் மேலே இப்படி ட்ரா பண்ணுங்கள். ரேஞ்சுனாலே கண்டிப்பாக இப்படி ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இது வந்து ஆக்சுவலாக நேபாளில் இருக்குது. மவுண்டன் எவரெஸ்ட் மவுண்டன்றதுனால ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காமிச்சிருக்கேன். இதான் மவுண்ட் எவரெஸ்டோட பிளேஸ், கரெக்ட் பிளேஸ். அதே மாதிரி இப்போ வந்து டெல்லி கேட்டாங்கன்னா ஸ்டேட் மேப் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸில் தெரிஞ்சிரும். ஆனால் வந்து அவுட்லைனில் பிளெயினாக கொடுத்தாங்கன்னா எப்படி போகணுன்னா இங்கே பாருங்களேன், இதோட சென்டர் இருக்குல்ல இங்கே ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கும், அந்த லைனோட டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இந்த பெண்டிலேருந்து எடுத்து இப்படி ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ணோன்னா அந்த ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல தான் கரெக்டாக டெல்லி வரும். நீங்கள் ஸ்கேல் பென்சில் வச்சு லைட்டாக பார்த்துட்டு ட்ரா பண்ணுங்கள், ஸோ மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூ ஷேப் இருக்குது பாருங்கள், கரெக்டாக அதுதான் உங்களோட தார் டெசர்ட். அதுக்கு கரெக்டாக கீழே தான் என்ன இருக்குன்னா ஆரவெளி ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். சால்ட் மார்ச் நடந்த இடம் வந்து ரேன் ஆஃப் கட்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த இடம். ரேன் ஆஃப் கட்சு தான் இந்த ரெட் கலரில் போட்டிருக்க பிளேஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச், இது வந்து இந்த உள்ளே இருக்கிற பிளேஸ். நெக்ஸ்ட்டு வந்து கல்ஃப் ஆஃப் காம்பேன் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இது வந்து வளைகுடான்னு எந்த இடத்துல வளைஞ்சிருக்கோ அது வந்து வளைகுடா தான் வந்து இங்கிலீஷில் கல்ஃப்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வர்றது கட்ஜு, நெக்ஸ்ட்டு வர்றது வந்து காம்பட், இப்படி இருக்குல்ல இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வர்றது தான் வந்து ரெண்டுமே ரேஞ்சு, ஒன்று வந்து வித்யா ரேஞ்ச், இன்னொன்று வந்து சாத்புரா ரேஞ்ச். ரெண்டுமே வந்து இந்த கல்ஃப் பக்கத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்ட் இப்படி மேலே எலும்பி கீழே இறங்குதுல, அந்த இடத்துல தான் மும்பை இருக்குது. பாம்பேன்னு சொல்லலாம், மும்பையோட கரெக்ட் பிளேஸ் இதான் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் அதே டைமில். ஸோ இந்த ஆக்சஸ் கிட்ட இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிள் தான் ஆக்சுவலாக சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்டியூ. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதுலேருந்து நமக்கு. ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டி கேட்டாங்கன்னா சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ரீன் கலரில் நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து ஆக்சுவலாக சுந்தர் பேன்ஸ். தமிழில் வந்து சுந்தரவன காடுகள்னு சொல்லுவாங்க அதை, இதுதான் சுந்தர் பேன்ஸ். இது கூட கேட்கலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கேஸ்ட், ஈஸ்டர்ன் கேஸ்ட். இது வந்து வெஸ்டர்ன் கேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக லைன் போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஈஸ்டர்ன் காஸ்ட்டில் வந்து இப்படி லைன் விட்டு விட்டு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கேஸ்ட் வந்து கண்டினியூஸாக இருக்குது பிரேக் இல்லாமல், ஆனால் ஈஸ்டர்ன் காஸ்ட் வந்து பிரேக் ஆகி தான் இருக்கும். அதனால தான் லைன்ஸுமே அப்படி போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஈஸ்டர்ன் காஸ்ட்டுக்கும் வெஸ்டர்ன் காஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து டீக்கன் பிளாட்டியூ. நீலகிரி வந்து இந்த இடத்துல நம்மளோட தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஸோ நீலகிரிஸ் வந்து இந்த பிளேஸில் வரும், இந்த மவுண்டெயினை ஒட்டி வரும், தமிழ்நாட்டோட அந்த பார்டரில் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தோம்னா கேரளாவில், கேரளாவோட அந்த கோஸ்டல் பிளேஸ் வந்து மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட இந்த சைடு பார்த்தோன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரெண்டுமே வந்து க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டுகிட்டே இருக்காங்க. கோரமண்டல் கோஸ்ட் கேட்டாங்கன்னா இந்த சைடு வரும், மலபார் கேட்டாங்கன்னா கேரளா சைடில் வரும். ஸோ காவேரி கேட்டாங்கன்னா இந்த பெண்டிலிருந்து இந்த ஒரு ப்ளூ கலரில் போட்டிருக்கேன், இதுதான் வந்து காவேரி ரிவர். ஸோ தமிழ்நாட்டு மேப்பில் என்னெல்லாம் கேட்பாங்க, ராமேஸ்வரம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். கையில் மேப் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு சின்னதாக இப்படி உள்ளே போயிருக்கும் வி மாதிரி, அந்த கரெக்டாக அந்த வி இருக்கிற பிளேஸ் தான் வந்து ராமேஸ்வரம். நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி, கேப் காமரின் அப்படின்னு கூப்பிடலாம். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே கன்னியாகுமரியை குறிப்பிடுற பேர் தான். இது கேட்டாங்கன்னா இந்த லாஸ்ட்டில் டாட் வச்சு எழுதுங்க, அதுதான் கன்னியாகுமரி. ஸ்ரீலங்கா ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சென்னை கேட்டாங்கன்னா இங்கே எழுதுங்க, இந்த இடத்துல டாட் வச்சுருக்கலாம், இதுதான் கரெக்ட் பிளேஸ் வந்து சென்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஓஷன் வந்து நமக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சது தான். இந்த பக்கம் வந்து அரபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், கீழே வந்து இந்தியன் ஓஷன். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கல்ஃப் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார். மன்னார் வளைகுடான்னு தமிழில் சொல்லுவாங்க, அது இந்த பிளேஸில் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐலாண்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. இது வந்து லக்ஷத்வீப்ஸ், அவ்வளோதான். சென்னை எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நார்த் டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சன் விண்ட் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் இங்கேருந்து தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏர்மார்க் இப்படி கீழே நோக்கி தான் போடணும்.
ஸோ இப்படி ட்ரா பண்ணுங்கள். இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சன் விண்டோட கரெக்டான டைரக்ஷன். ஸோ இதில் இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் உங்களோட மாடல் கொஸ்டின் பேப்பர். இதில் பாருங்கள் நம்ம பார்த்த எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு மேப் வாங்கி கண்டிப்பாக ட்ரா பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி ஸோ மார்க்கிங் வேர்ல்டு மேப்பில் மார்க் பண்ணுறதுக்கும் 5 பிளேசஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டினில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.